chapter 4, inverse trigonometrical function, exercise 4.3, sum number 4. Sum number 4 solution epdi kandupidi paakalam, find the value of appdi solli 3 sum kuduthranga. Chela sum undu chinnada irukku, chela undu periya sum irukku. Idhula nama undu first sum varum. First sum abingirathu tan of cos inverse of 1 by 2 minus sin inverse of minus 1 by 2 nu irukku. Idha nama undu romba easy ah potralam indha sum ku. Indha sum undu romba rendu method la podalam. First method abingirathu paathamna first sum ku tan of cos inverse of 1 by 2 from sin inverse of minus 1 by 2 sin inverse of minus 1 by 2 பதிலா என்ன போட்டுக்கலாம் அப்படினா இந்த சமக்கு பை ஈக்குவல் டு அப்படினு எடுத்துக்கறோம் sin inverse of minus 1 by 2 equal to minus sin inverse of 1 by 2 அப்படினு போட்டுக்கலாம் sin ஆ sin க்கு வேற minus வந்துச்சுனா அது வந்து ஆங்கிள் வந்து minus ஆ தான் இருக்கும் அப்படிங்கறனால இங்க minus ஏற்கனவே இருக்கு அப்ப minus plus ஆயிடுது அப்ப sin inverse of 1 by 2 அப்படினு போட்டுறோம் we know that formula இது என்னது cos inverse of x plus sin inverse of x அப்படிங்கிற மாடல் இருக்கு இதோட வேல்யூ எவ்வளவுன்னா 5 by 2 அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இந்த வேல்யூ ஆல்ரெடி ஒரு சம்ல யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சம்ல யூஸ் பண்றோம் அப்போ cos inverse of x plus sin inverse of x equal to 5 by 2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம்னா அந்த பிராக்கெட் உள்ள இருக்கிற வேல்யூ என்ன வந்துரும் tan of 5 by 2 மட்டும் தான் வரும் அப்ப tan 5 by 2 எவ்வளவு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஸ்டெப்ல இந்த சம்மோட ஆன்சரை முடிச்சிடலாம் ஆர் அனதர் வே என்ன பண்ணலாம் ஈக்குவல் டு tan cos inverse of 1 by 2 minus sin inverse of minus 1 by 2 எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம இதில் யூஸ் பண்ணி போடலாம் sin inverse of minus 1 by 2 அப்படின்னு இருக்குது இது இப்போ கொஸ்டினாக இருக்கிறோம் ஈக்குவல் டு tan ஆஃப் காசுக்கு எந்த வேல்யூ 1 பை 2 வரும் அப்படின்னா காஸ் 60 டிகிரி வரும் தட் இஸ் 5 பை 3 மைனஸ் சைனுக்கு எந்த வேல்யூ மைனஸ் 1 பை 2 வரும் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் மைனஸ் 1 பை 2 சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 பை 2 என்ன அப்படின்னா மைனஸ் 30 டிகிரினா 5 பை 6 அப்போது என்ன ஆகிடும் இப்போ டேன் ஆஃப் ரெண்டும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ 5 பை 3 ப்ளஸ் 5 பை 6 அப்படின்னு கிடைக்குது இது 60 டிகிரி இது 30 டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அல்லது எல்சியம் எடுத்து கூட நம்ம போடலாம் 90 டிகிரி வந்துடும் எப்படி போட்டாலும் டேன் 5 பை 2 தான் வரப்போகுது டேன் 5 பை 2 எவ்வளோனா இன்ஃபினிட்டி இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் ஃபஸ்ட் வே இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே செகண்டாக எடுத்தது செகண்ட் சம் சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 பை 5 அப்படின்னு சொல்லி சம் கொடுக்குறாங்க இப்போ இந்த சம் வந்து நம்ம ஒரே சைன் இதை வந்து உள்ளே இருக்கிறத ஏபின்னு ரெண்டு தான் எடுத்துக்கிறோம் ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்டில் உள்ளது பிங்கிறது செகண்டில் உள்ள எடுத்துக்கிறோம் திஸ் இஸ் ஏன்னு பேர் வச்சுக்கிறோம் திஸ் இஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ ஏங்கிறது என்ன ஏங்கிறது டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 2 அதே போல் பிங்கிறது என்னென்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 பை 5 இப்போ டேன் எந்த பக்கம் எழுதிட்டோம்னா இப்போ டேன் ஏ அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கும்னா 1 பை 2 டேன் ஏ 1 பை 2 கிடைக்குது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குறோம் ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கிளில் டேன் தீட்டா ஈக்குவல் டு இது ஏ டேன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு கிடைக்குது இப்போ ஹைபாட்டூன்ஸ் என்ன வரும் ஹைபாட்டூன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அப்போது ஹைபாட்டூன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும் 2 ஸ்கொயர்டு 4 1 ஸ்கொயர் 1 அப்போ ரூட் 5ங்கிறது ஹைபாட்டூன்ஸாக கிடைக்குது இப்போ ரூட் 5 அப்படின்னு கிடைக்குது இப்போ இதுலேருந்து நம்ம டேன் ஏ கொடுத்துட்டாங்க இப்போ சைன் ஏ கண்டுபிடிச்சிக்கிறோம் இதுலேருந்து சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டூன்ஸ் தட் இஸ் ஆப்போசிட் சைடு 1 பை ரூட் 5 அப்படின்னு கிடைக்குது அதே போல் காசியாவும் கண்டுபிடிச்சிக்கிறோம் காசி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது அட்ஜசன்ட் சைடு எவ்வளோன்னா 2 பை ஹைபாட்டூன்ஸ் வந்து 5 ரூட் 5 அப்படின்னு கிடைக்குது இதெல்லாம் நம்ம ரஃப் ஒர்க்காகவே எடுத்துக்கிறது நல்லது இதை நம்ம ரஃப் ஒர்க்காக எடுத்து போடுறதுனா அது மிகவும் நல்லதாக இருக்கும் இப்போ இது வந்து என்ன ஆயிரும் காஸ் பி ஈக்குவல் டு 4 பை 5 அப்போது இதுலேருந்து சைன் பி கண்டுபிடிக்கணும் சைன் பி என்ன வரும் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இது பி அப்படின்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டூன்ஸ் 5
அப்போ ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கும்னா த்ரீ, ஏன்னா த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்போ ஃபைவ்ங்கிறது ஹைபாட் ஒன்ஸ்னா த்ரீ ஃபோர்னா ஃபோர் த்ரீ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். அப்போ இதுலேருந்து சைன் பி என்ன வரும் அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட் ஒன், ஆப்போசிட் சைடு த்ரீ ஹைபாட் ஒன்ஸு ஃபைவ். இப்போ இந்த வேல்யூஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது கிவன் சம் ஈக்குவல் டு என்ன நினைக்கலாம், சைன் இஸ் பி அப்படின்னு கிடச்சிட்டு இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போயிட்டுருக்கலாம். இப்போது சைன் ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ சைன் ஏ அப்படிங்கிறது ஒன் பை ரூட் ஃபைவ், காஸ் பி அப்படிங்கிறது கொஸ்டினில் இருக்கிறது தான் ஃபோர் பை ஃபைவ், மைனஸ் காஸ் ஏ டூ பை ரூட் ஃபைவ், சைன் பி அப்படிங்கிறது த்ரீ பை ரூட் ஃபைவ் த்ரீ பை ஃபைவ். ஓ இதை நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா ஃபைவ் ரூட் ஃபைவ் எல்சிஎம் எடுத்துடலாம். ஃபைவ் ரூட் ஃபைவ் எல்சிஎம் எடுத்தோம்னா ஆன்சர் ஃபார் தி எக்ஸாம் என்ன வரும்னா ஃபோர் மைனஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் வரும், ஃபோர் மைனஸ் சிக்ஸ் இஸ் மைனஸ் டூ பை ஃபைவ் ரூட் ஃபைவ் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சராக கிடைக்குது. பட் சம் வந்து ரெண்டு ஸ்டெப் தான் இருக்குது, மற்றதெல்லாம் ரஃப் ஒர்க் தான். அதெல்லாம் இதை நம்ம எவ்வளோ குயிக்காக முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சம் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். வெறும் த்ரீ ஸ்டெப்ஸில் நம்ம முடிச்சுக்கோம், ஏ ஈக்குவல் டு திஸ் அண்ட் பி ஈக்குவல் டு இதுன்னு எடுத்தோம்னா ரொம்ப ஒன் டூ த்ரீ ஸ்டெப்ஸில் அது முடியுது. அடுத்தது இதே போல தான் நம்ம அடுத்தது இதில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர்னு இருக்குது. இந்த சம்மும் நம்ம போன சம் மாடல் தான் போட போகிறோம். அதாவது காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் அப்படிங்கிறதுல அதில் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னும் இதை பின்னு வச்சுக்கிறோம். ஏ ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ், அதே போல் இது வந்து நம்ம லெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இப்போ பி ஈக்குவல் டு ஏன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர், இதுலேருந்து சைன் இன்வெர்ஸ்லேருந்து சைன் கண்டுபிடிச்சோம்னா சைன் ஏ ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ், இதுலேருந்து நம்ம காசியை கண்டுபிடிச்சிடலாம். காசியை ஈக்குவல் டு என்ன வரும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், திஸ் இஸ் ஏன்னா சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டோன்ஸ். அப்போ அட்ஜசன் சைடு எவ்வளோனா த்ரீ, இப்போ காசியை ஈக்குவல் டு அட்ஜசன் சைடு பை ஹைபாட்டோன்ஸ் தட் இஸ் அட்ஜசன் சைடு த்ரீ பை ஃபைவ் கிடைக்குது. சைன் ஏ காசியே தான் அந்த சம்க்கு தேவை, ஏன்னா முன்னாடி என்ன இருக்குது காஸ், அப்போ சைன் ஏ காசியே தான் போதுமானது. அதே போல் இந்த பி அப்படிங்கிறதுலேருந்து டேன் பி கண்டுபிடிக்கும், டேன் பி ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர், இதுலேருந்து சைன் பி கண்டுபிடிக்கிறோம். சைன் பி இப்போ த்ரீங்கிறது என்னென்னா ஒரு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதே போல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது பி அப்படின்னா ஆப்போசிட் சைடு த்ரீ, டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு த்ரீ பை ஃபோர், அப்போ ஹைபாட்டன்ஸ் வந்து ஃபைவ். இப்போ சைன் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ், இது காஸ் பி என்ன வரும் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டன்ஸ் அதாவது ஃபோர் பை ஃபைவ் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த எல்லா வேல்யூவையும் யூஸ் பண்ணுறோம். இப்போ கிவன் சம் ஈக்குவல் டு என்ன வந்துடும், காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி கிடைக்குது. காஸ் ஏ மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலா தெரியும், காஸ் ஏ காஸ் பி மைனஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிறது த்ரீ பை ஃபைவ், காஸ் பிங்கிறது ஃபோர் பை ஃபைவ், ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. சைன் ஏங்கிறது ஃபோர் பை ஃபைவ், சைன் பிங்கிறது த்ரீ பை ஃபைவ், ஃபோர் பை ஃபைவ் இன்ட்டு த்ரீ பை ஃபைவ் எல்சிஎம் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துட்டோம்னா இது த்ரீ ஃபோர் சார் டுவெல், இது ஃபோர் த்ரீ சார் டுவெல், இப்போ ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி கிடைக்குது. இது ஒன்லி த்ரீ ஸ்டெப்ஸ் தான், இது நம்ம ரஃப் ஒர்க்காக போட்டோம்னா மிகவும் ஈஸியான ஒரு மெத்தடு. தேங்க்யூ.